மர்மோனை எங்கேயாவது உழுந்துட்டே இல்லையாடா, அடிச்சிட்டாங்களா, என்ன மூஞ்செல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு. நீயே கேளுடி, நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வாயே திறக்க மாட்டேங்கிறான். மர்மோனை, என்ன மர்மோனை இது, மூஞ்செல்லாம் இப்படி அடிபட்டு போறோமோ, உங்க அம்மாக்கிட்டையும் யானு சொல்ல மாட்டேங்க, என்கிட்டையும் யானு சொல்ல மாட்டேங்கிற, ஐயோ என் பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சு வேணா அவ துடிச்சு போயிருவாளே, மாமாவுக்கு இப்படி அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி. சரி மர்மோனி, நீயே வலியோட இருக்கானா, உன்னையும் தொந்தரவு பண்ணல, என் மைனியை சீனி கேட்டால மைனியும் ஒரு கப் எடுத்து வந்துருங்க, நான் அப்புறமா வாங்கி தரேன்னா உங்களுக்கு. அவ கட்ல விட்டே எழும்ப மாட்டா, காப்பி போட்டு கொடுக்கலனா, சீக்கிரம் வாங்க வேணியும். ஜெயந்தி, அடுப்ப வரைக்குள்ள சீனி டப்பா எங்க இருக்கணும்னு உனக்கு தெரியும்ல, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போ, அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு அப்புறமா வந்து கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சொல்லேனா. வீட்டுக்கு போனேன். சரி மறுப்போனே, உடம்ப நல்லா பார்த்துக்க, மைனியை நல்லா பார்த்துக்கிடுங்க, நான் அம்மாவோட எப்படி சொல்ல போறேனே தெரியல. சரி, அவளுக்கு ஒரு காப்பியாவது கல்ல போட்டு கொடுக்கட்டு, போயிட்டு வரேன் மைனியும். மர்மாவை மர்மாவை வெளியெல்லாம் என்னைய பார்த்து கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன என்ன விழுந்தாமோ சொல்லி வச்சுக்க.